വൈറസ് കാച്ചൽ പരവൽ സുഖാതര പിരിവിൻ വിസിലിട കോരിക്കൈ. കൊളുമ്പിൽ ഇടംപെറ്റ വിരുന്ന് നികൾവ് അമൈച്ചർ മധ്യയിൽ പുറക്കണിക്കപ്പെട്ട കോട്ടവായ. കൊളുമ്പിൽ പെൺ മീത് താക്കുതൽ, വിചാരണയ്ക്ക് വെളിയാണ് തകവൽ. இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாக யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவைகள். கொழும்பு நோக்கி சென்ற அரச பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல். ரணில் தமிழர் தரப்பு சந்திப்பு, யாழில் எடுக்கப்பட்ட முடிவு. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மீண்டும் சஜித். கிளிநொச்சியில் ராணுவத்தினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மின்சக்தி அமைச்சர் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். காய்ச்சல், தலைவலி மற்றும் உடல் வலி போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். இந்த நாட்களில் மழையுடனான காலநிலை நிலவுவதன் காரணமாக டெங்கு உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் இந்த வாரத்திற்குள் மாத்திரம் 1700 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 71,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஆளுங்கட்சியின் பிரதி அமைச்சர்களுடனான நிகழ்வு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே கலந்து கொண்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் பலர் அவரை புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நிகழ்வின் போது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் எவரும் அவருடன் அதிகம் உரையாடவில்லை என கோட்டாபய ராஜபக்சே அவர்களின் மேசைக்கு தேடி சென்று பிரதி அமைச்சர்களுடன் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இவ்வாறு இரண்டு முறை அமைச்சர்களை தானே தேடி சென்று உரையாடியுள்ளதாக அறிய முடிகின்றது. ஆளுங்கட்சியின் அனைத்து அமைச்சர்களையும் ஒன்றிணைந்து இடம்பெற்ற விருந்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே, முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே ஆகியோர் பங்கேற்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயின முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவும் சமல் ராஜபக்சேவும் ஒரே வாகனத்தில் வந்து இந்நிகழ்வில் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொள்ளுப்பட்டி பகுதியில் பம்பளப்பட்டியிலிருந்து காளி முகத்திடலுக்கு சென்ற கார் ஒன்று முச்சக்கர வண்டியின் பின்புறத்தில் மோதியதில் அதன் பின்னால் பயணித்த பெண் ஒருவரை மேலும் இரு பெண்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். பம்பளப்பட்டி பிரதேசத்தில் முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியுடன் கார் ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து இடம்பெற்ற போது காரின் பின்னால் இருக்கையில் அமர்ந்து சென்ற பெண் ஒருவரை இரு பெண்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதன்போது தாக்குதலுக்கு உள்ளான பெண்ணின் வாக்குமூலத்தை கொள்ளப்பட்டு போலீசார் பதிவு செய்துள்ளதுடன் தாக்குதலை மேற்கொண்ட இரு பெண்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் இடையிலான விமான சேவைகள் 2 வருடங்களின் பின்னர் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி சென்னை விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் விமானம் இன்று காலை 10:50 மணிக்கு யாழ் சர்வதேச விமான நிலையத்தினை வந்தடைய உள்ளது. 2019 ஆண்டு சென்னை மற்றும் யாழ்ப்பாணம் இடையிலான விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்திலிருந்து எலைன்ஸ் ஏஆர் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் இன்று முற்பகல் 10:50 மணியளவில் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை வந்தடையும் என்று திங்கள் செவ்வாய்க்கிழமை சுமார் 1 மணி நேரத்துக்கு பின்னர் முற்பகல் 11:50 மணிக்கு சென்னைக்கு புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையிலான விமானங்கள் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் விமான நிலையத்தில் மீண்டும் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விமான நிலையத்தில் சுங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதற்காக 14 பேர் கொண்ட சுங்க ஊழியர்கள் கொழும்பிலிருந்து நேற்று புறப்பட்டதாகவும் பிரதி சுங்க பணிப்பாளர் டிஎம்ஆர் சாகர கூறியுள்ளார். மேபே பகுதியில் வைத்து பதுளை கொழும்புக்கு இடையிலான அரச பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த இரு பயணிகள் தற்போது கொழும்பு கண் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இரவு 8 மணியளவில் மேபே துண்ணான பகுதியில் வைத்து பேருந்து மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் தரப்புகள் சந்திப்பது தொடர்பில் புத்திஜீவிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு செயல்பாட்டு பொறிமுறையை உருவாக்கி அதன் மூலமாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடலில் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதிபருடனான சந்திப்புக்கு பின்னர் சந்திப்பின் போக்கு தொடர்பாக மீண்டும் கூடி கலந்துரையாட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய வாழ்வுரிமையை இயக்கத்தின் தலைவர் சிவகரனின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் ராமநாதன் வீதியில் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணியளவில் ஆரம்பித்த குறித்த கலந்துரையாடல் இரவு 10 மணி வரை நடைபெற்றுள்ளது.
இன பிரச்சினைக்கான தேர்வு விடயம் தொடர்பாக இலங்கை அரசியலுக்கும் தமிழ் தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ள நிலையில் தமிழ் தரப்பு எவ்விதமான நோக்கு நிலையில் இதனை அணுகுவது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் கருத்தியலாளர்களுக்கும் இடையே இந்த கூட்டு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் மாவி சீனாதிராஜா, எம் ஏ சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், போவண்ணா, ஐங்கரநேசன், பாக்கஜி தீபன், க அருந்தவ பாலன், கே பி தவராசா உள்ளிட்ட சிவில் சமூக பிரதிநிதிகள், பத்திரிகை பிரதம ஆசிரியர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக சஜித் பிரேமதாசா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வருடாந்த மாநாடு பொருளை கெம்பல் மைதானத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போதே தலைவர் பதவிக்கு சஜித் பிரேமதாசா கமனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதேபோல கட்சியின் பொதுச் செயலாளராக ரஞ்சித் மத்துமகண்டார மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் தவிசாளராக சரத் பொன்சேகாவும், தேசிய அமைப்பாளராக திஸ அத்தநாயக்காவும், பொருளாளராக கர்சடி சிங்பாவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ராஜித சேனாரத்ன சிரேஷ உப தவிசாளராகவும், வடிவேல் சுரேஷ் பிரதி செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். உமா சந்திர பிரகாசுக்கு பிரதி செயலாளர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் அத்துடன் நிறைவேற்று குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கண்டாவளை கோணாங்குளம் பகுதியில் வீடு ஒன்றை பாதுகாப்படையினர் இன்று திடீரென சோதனைக்குட்படுத்தினர். புலனாய்வுத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கிளிநொச்சி முல்லைத்தீவு படை முகாம்களில் கட்டளை தளபதியின் வழிநடத்தலில் கிளிநொச்சி 57 படைப்பிரிவின் கீழ் உள்ள 9வது சிங்க படைப்பிரிவு விசேட அதிரடி படையினர் மற்றும் வன ஜீவராசி திணைக்களம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான வீட்டை இன்று சோதனையிட்டுள்ளனர். இதற்போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை ராணுவ தளவாடங்கள் மற்றும் நாட்டு துப்பாக்கிகள் ஆகியவை காண்பிக்கப்பட்டுள்ளது. இடியன் துப்பாக்கி 3, கட்டு துப்பாக்கி 11, இடியன் துப்பாக்கியின் மரப்பிடிகள் 5, 56 ரவைகள் 250, ஈயக்கொண்டு 8, பட்டாசுகள் 16, வாள்கள் 2, கசிப்பு உற்பத்தி பொருட்கள், பன்றி இறைச்சி 8 கிலோகிராம் மற்றும் உடும்பு தோல் 1 ஆகியவற்றுடன் 31 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்பான 2 பிரேரணைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் 2 சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தி அதுக்கு எதிராக செயற்பட்டதாக மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பது ஒரு முற்போக்கான பிரேரணி எனவும், அதற்கான முன்மொழிவுகள் 6 வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அதற்கு ஆதரவு அளிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் எனவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார்.